வணக்கம் உலக தமிழ் மக்களே. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பேபிகார்ன் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். ஒரு பேக்கெட் பேபிகார்ன் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி நான் இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் நீலவாக்கில் பாதியாக கட் பண்ணி நீலவாக்கில் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே கால் கப் அரிசி மாவு, அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு ரெண்டு சிட்டிகை சமையல் சோடா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கலர்லாம் போடல, உங்களுக்கு வேணும்னா கேசரி கலர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பேபிக்கான மாவில் பரட்டி எடுத்து நம்ம பஜ்ஜிகளாக சுட்டுடலாம். இது மாதிரி நாலஞ்சு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பேபிக்கானா மாவில் நல்லா முக்கி எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த பேபிக்கார்ன் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சட்னி, டொமேட்டோ சாஸ் இது மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும்னையும் சாப்பிட்லாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டுக்கோங்க. எண்ணெய் இருக்க வரைக்கும் போட்டாச்சு. இப்போ ஒரு பக்கம் நல்லா சிவந்த பிறகு மறுபக்கம் திருப்பி விடுங்க. பஜ்ஜி நல்லா பொரிஞ்சு வெந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. பஜ்ஜி நல்லா சிவந்து வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் பஜ்ஜிகளாக பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான பேபிகார்ன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.